ஒரு தேசத்தின் வெற்றி ஒரு நாட்டின் முன்னேற்றம் என்பது மதங்களுடைய ஒற்றுமையில் இருக்கிறது. ஒரு நாட்டின் ஒற்றுமை ஒரு தேசத்தின் ஒற்றுமை என்பது அந்த தேசத்தில் வாழுகின்ற சர்வசமய மக்கள் எல்லா சமய மக்களும் ஒன்றி வாழ்வதில் தான் இருக்கிறது. எல்லா மதங்களும் ஒன்றிணைய முடியாது, நிச்சயமாக அது சாத்தியம் அல்ல. ஒவ்வொரு மதத்திற்கும் தனித்தனி தத்துவங்கள் இருக்கிறது, தனித்தனி கோட்பாடு இருக்கிறது. எனவே எல்லா மதங்களும் நிச்சயமாக ஒன்றிணைய முடியாது. அப்படியான ஒரு வாதம் என்பது ஏற்புடையதும் அல்ல. இஸ்லாம் ஏகத்துவத்தை போதிக்கிற மார்க்கம். பல தெய்வ வழிபாடு இஸ்லாத்திலே கிடையாது. நம்முடைய இந்து சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அவர்களுடைய கோட்பாடு அவர்களுடைய மத நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை என்பது வேறு. எனவே அது இரு துருவங்கள் ஒன்றிணைய முடியாது. ஆனால் அதே நேரத்திலே இந்த கருத்துக்கள் சமய கோட்பாடுகள் மாறி இருந்தாலுமே கூட எல்லா சமய மக்களும் அவரவர் தத்துவங்களை உயர்வாக பிடித்து கொண்டு மற்றவருடைய தத்துவங்களை இழிவுபடுத்தாமல் இருப்பதுதான் ஒற்றுமை. அந்த ஒற்றுமையைத்தான் இஸ்லாமும் காட்டி தருகிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வந்தபோது அங்கே யூதர்களும் வாழ்ந்து வருகிறார்கள், வேறு பல சமயத்தை சார்ந்தவர்களும் வாழ்ந்து வருகிறார்கள். அவர்கள் மதீனா வந்ததுமே அவர்கள் செய்த முதல் ஒப்பந்தம் இன்றைக்கும் கூட சொல்வார்கள், அரசியலமைப்பு சட்டத்திலே இந்தியா போன்ற ஒரு சமய சார்பற்ற நாடு, ஒரு மத சார்பற்ற நாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு முன்மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வந்தபோது உருவாக்கிய அந்த ஒப்பந்தம், யூதர்களோடு செய்து கொண்ட ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தினுடைய அசல் பிரதிகள் இன்றைக்கும் கூட பல நூலகங்களில் அதனுடைய கையெட்டு பிரதிகள் பாதுகாப்பாக இருக்கிறது. அந்த ஒப்பந்தத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீர்களானால் ஆச்சரியமாக இருக்கும். முஸ்லிம்களும் யூதர்களும் இந்த நகரத்தில் எப்படி வாழ வேண்டும், அவர்களுடைய உரிமைகள் என்ன, அவர்களுடைய கடமைகள் என்ன, இதையெல்லாம் மிக தெளிவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றே பேசியிருக்கிறார்கள். ஒவ்வொருவருடைய மத உரிமைகள் உணர்வுகள் மதிக்கப்பட வேண்டும். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறும் ஒப்பந்தமாக எழுதிவிடாமல் அதை நடைமுறையில் செயல்படுத்தியும் காட்டினாங்க. யூதர்கள் அவர்களுடைய நபி மூசா தான் உயர்ந்தவர்கள், அவங்களுடைய பார்வையில் அவங்க தான் உயர்ந்தவங்க. நம்மை பொறுத்தவரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்ந்தவர்கள், நாம் அப்படி தான் கருதுகிறோம். ஆனால் அதே நேரத்தில் மதீனாவில் ரெண்டு சமூக மக்களும் இருக்கு. ஒரு ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு முஸ்லீமுக்கும் ஒரு யூதருக்கும் மத்தியில் ஒரு சிறிய வாக்குவாதம், ஒரு சின்ன பேச்சுவார்த்தை. அதில் அந்த யூதர் இப்படி சத்தியம் செய்கிறார், எல்லா இறை தூதர்களை விட நபி மூசாவை மேன்மைப்படுத்திய இறைவன் மீது ஆணையாக, எல்லா நபிமார்களை விடவும் யாரை, மூசா அலைஹிஸ்ஸலாமை மேன்மைப்படுத்தி இறைவன் மீது ஆணையாக சத்தியம் பண்றார். அது அவருடைய பார்வையில் அது சரி. இதை கேட்ட அந்த நபித்தோழருக்கு கோபம் வருகிறது, அந்த யூதரை அடித்து விடுகிறார். எங்களுடைய நபிதானே சிறந்தவர், எல்லா இறை தூதர்களை விட எல்லா தீர்க்க தரிசிகளை விட எங்க நபிதான் சிறந்தவர் அப்படின்னு சொல்றார். இப்போ அந்த யூதர் யாரிடத்தில் வருகிறார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்துதான் சொல்கிறார், நான் இப்படி சொன்னதற்காக உங்களுடைய தோழர் என்னை அடித்து விட்டார், இதற்கு நீங்கள் தீர்ப்பு சொல்லுங்கள், இதற்கு நீங்கள் தீர்ப்பு சொல்லுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்ப்பு என்னவாக இருந்தது தெரியுமா, அந்த யூதருக்கு சாதகமாக தான் இருந்தது. இப்படி அவர் சொன்னதற்காக நீர் அடித்தது தவறு என்று சொல்லி அந்த யூதரிடம் சொன்னார்கள், பதிலுக்கு நீங்கள் அந்த முஸ்லீமை அடியுங்கள். இஸ்லாமிய பார்வை அதுதான், பழிக்கு பழி. அவர் உங்களை அடிச்சார்ல, திருப்பி நீங்க அடிங்க, அடித்ததற்கு திருப்பி அடிக்க. அவர் அப்படி சொன்னதற்காக நீங்க அடிச்சிருக்க கூடாது, அது அவருடைய நம்பிக்கை. அவர் நம்பிக்கை எப்படி, அவர் சொன்னது சரி, நீங்க அதுக்காக அடிச்சிரு, திருப்பி அடிக்க சொன்னாங்க. ரெண்டாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல அந்த யூதரை சந்தோஷப்படுத்தும் விதமாக, அந்த யூதரை திருப்திப்படுத்தும் விதமாக நபி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய ஒரு சிறப்பையும் சொன்னாங்க. அந்த இடத்துல சொன்னாங்க, நாளை மறுமை நாளிலே சூர் ஊதப்படுகிற போது முதலில் மண்ணறையிலிருந்து எழக்கூடியவனாக நான் தான் இருப்பேன் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் அதே நேரத்தில் நான் எழுந்திருக்கிறதுக்கு முன்னால மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய அரிசை பிடிச்சிட்டு நிற்பாங்க. இப்போ அங்கே நபி மூசாவுடைய அந்த சிறப்பையும் சொல்ல தவறல. இப்படி ஒரு வாழ்க்கையை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுமையாக வாழ்ந்து காட்டினார்கள். எனவே ஒரு